அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. சூப்பர்பா. அதாங்க தமிழோட குணம். அவன் அப்படி செய்யாம இருந்தாதான் ஆச்சரியம். கரெக்ட்மா. அதோ அண்ணே வாங்க 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 மாமா. ஹீரோ மாதிரி போய் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க போல. கைய குடுறா, அசத்திட்டரா. என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? நீங்களே போய் சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்களே போய் சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா மாமா, யூ ரியலி கிரேட். வேற யாராவது இருந்தா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணா, இந்த மாதிரி மிஷின் ரிப்பேரா இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஒரு காம்படிட்டரா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நான் ஒரு படி முன்னாடி இருக்கேன்னு கால்குலேட்டிவா யோசிச்சிருப்பேன். ஆனா நீங்க அப்படி யோசிக்காம அங்க போய் வேலை பார்த்திருக்கீங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. அண்ணா, உங்களுக்குள்ள போட்டு இருந்தாலும் நீங்க அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னது தேங்க்ஸா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க பேசிட்டு இருக்கே, எனக்கு கூச்சமா இருக்கு. தேங்க்ஸ்லாம் போய் சொல்லிக்கிட்டு. சாருக்கு தன்னடகம் ஜாஸ்தி போல இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு எப்படி சார் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? புகழ்ச்சி பிடிக்கலன்னு சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி இது சின்ன விஷயம் தானே? இதுக்கே இவ்வளவு பேசிட்டு ஏங்க? பேரு புகழ் எதையும் வேணாங்கிறவங்க கிட்டதான் அது தேடி வரும். இவர் மனசுக்கு புகழ்ந்துதான் ஆகணும்.